புகையிலை சாப்பிட்டால் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒரு மிளகு பூசப்பட்டார் போதும், அது சுக்கிரத்தை சுத்திப்படுத்துறது, ரத்த சுத்தி ஆகவதில்லை. இப்போ உண்மையை சொல்கிறேன், ரத்த சுத்தி பொறுத்தது புகழைக்கு வந்து புகழை புகழப்பட்ட புத்துரு வயிறு சொல்கிறானே அவன் கிடக்கிற மாடைய. நாலு வயசு குழந்தைக்கு புத்துரு வந்திருக்கு, ஏடா புகழை போட்டு கேட்டான். நாலு வயசு குழந்தை புத்துரு வருது, புகழை வாசனமே அதே புத்துரு. புத்துருவையை கட்டுப்படுத்தும் புகழையே, புத்துருவையை கட்டுப்படுத்தும் புகழை. 40 ஆண்டு நான் போத்துருக்கேன், 40 நாம் போல முருகனே போட்டாடா. முருகப்பெருமான் போட்டாதான் ஞானியானவன், ஞானியாக வாய்ப்பு தந்தது முருக போகலை தான். அது ரத்த சுத்தி செய்யும் சுக்கிரத்தை கட்டுண்டா. எவ்வளோ பெரிய ரகசியத்தை கண்டா, சுக்கிரத்தை சுத்தப்படுத்தும் வல்லமே புகழை கூண்டு. அதை மாமருந்துன்னா மந்திரமாவது மாமருந்தாவது. அந்த ரகசியத்தை அறிந்த மாபெரும் தலைவன் முருகனே. அன்பர்களே கேட்டுக்கொள்ளுங்கள், ஒரு மிளகு பொறுத்து காலையில் முறைப்படி சுத்த போ அது போல பயன்படுத்தியிருக்கணும். வாசனை கடக்கூடாது, பண வெள்ளத்தில் சுத்தப்படுத்தி ஒரு ஊருக்கு தெரியும், அந்த முறைப்படி தெரிஞ்சவங்க தெரியும். புகழையை தினமும் காலையில் மிளகு பொறுத்து மாலையில் மிளகு பொறுத்து அப்படி தான் நிறத்தரை மாறும். அவ்வளோ பெரிய இலக்கியம் போல இருக்குட, நாங்கள் போட்டிருக்கோம், நான் போட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ அப்படியேப்பட்ட ஒரு ரகசியத்தை அறிந்தவன் முருகப்பெருமான், அதுக்கு அவன் ஆட்சி வேணும். இப்போ போல அதிபர் நம்ம சாதாரண மனுஷன் போடக்கூடாது, ஞானிகள் திருவடி பூசிக்கிற மக்கள் மகத்தான் போடணும். எல்லாரும் போட்டு ஏமாந்துடாதீங்க, ஞானிகள் பூசிக்கிற மக்கள் தான் காலையில் மிளகு பூசு போட்டோம்னா ரத்த சுற்றி மலைச்சிக்கிட்டு இருக்காது. மிகப்பெரிய மூலிகை அப்பியப்பட்ட மூலிகையை இப்போ சொல்கிற நம்ம தொண்டர்களும் தந்திருக்கிறாங்க. 3-5 பேர்த்து கொடுத்துருக்கேன், காலையில் மிளகு போடு, சாயந்தரம் மிளகு போடு, அதிகமாக போடாதே. மருந்து இந்த தரப்பில் இருக்கும் அருள் போகலே. அந்த அகோல் பாராயத்தில் மருந்து ஒரு தலைப்பு இருக்கும். உடற்பிணி அனைத்தையும் உறுப்பிணி உயிர்ப்பிணி அனைத்தையும் அளவறுத்து அறிவித்து அருள் பிறந்தார். சித்திக்கு மூலமாக சிவ மருந்து எனும் முத்தி தரும் சொல்லி வார்த்திருக்கல. மருந்தின தலைப்பில் ஒரு அருள்பாடு இருக்குது அகவலில், அவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது. ஆனால் இது வெளியே சொல்லக்கூடாது. என்ன சொல்லுவான், ஐயா இதெல்லாமா ஒரு மூலிகைன்றோம். ஆக இதெல்லாம் இருக்குது, என்ன இவ்வளோ மூலிகை இருக்குது. மூலிகை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 300 மூலிகை இருக்குது தவத்துக்கு. தவத்துக்காக 300 மூலிகை இருக்குது. அந்த மூலிகையெல்லாம் நாங்கள் போ சாப்பிட்டுக்கிட்டே வந்திருக்கோம். சத்திசாரணை சூரணம், வளர் சூரணம், தூதுவளை சூரணம், இப்படியா சொல்லியிருக்காங்க. ஆக ஒரு மனிதன் கடத்தி இதெல்லாம் மூலிகை இருக்கட்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.